என் அன்பார்ந்த பெற்றோர்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே, ஒரு முக்கியமான தகவலை இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2-3 தினங்களுக்கு முன்பு திரு சரத்பாபு அவர்களை பார்க்க, பழக, பேச ஒரு வாய்ப்பு கிடைத்தது. திரு சரத்பாபு யார் அப்படின்னு கேட்டிங்களான்னா, இன்றைக்கு பல கோடி வியாபாரத்துக்கு முதலாளியாக இருப்பவர். ஃபுட் கிங் என்ற ஒரு நிறுவனத்துக்கு அவர் முதலாளியாக இருக்கார். அவர் ஒரு பள்ளிக்கூடத்தில் விழாவில் கலந்து கொண்டு பேசும்பொழுது தன்னுடைய பள்ளிக்கூட நாட்கள் எப்படி இருந்ததுன்னு சொன்னார். அவங்க அம்மா ஒரு சாதாரண சத்துணவு மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு பணியாளர். ஒரு நாளைக்கு 1 ரூபாய் சம்பளம் அவருக்கு. ஆனால் 5 குழந்தைகள், அதில் சரத்பாபு ஒருத்தர். எந்த அளவுக்கு வறுமை அவங்களுக்கு இருந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது சில அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது, வாழ்க்கையில் நம்ம வரக்கூடிய சோதனைகளை சாதனையாக மாற்றிக்கொண்டு விட்டால் நமக்கு நம்மை அறியாமலேயே ஒரு எனர்ஜி வந்துடும். பிரச்சனை வரும்போது என்ன ஆகிடுதுன்னா, ஒரு டிஸ்சார்ஜ்டு பேட்டரி ஆகிட்டும் நம்ம ஆயிடுறோம். ஆங்கிலத்தில் ஹோப்லெஸ்னஸ், ஹெல்ப்லெஸ்னஸ் என்ற 2 வார்த்தைகள் உண்டு. ஐயோ, யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலையே, இதுலேருந்து நான் மீண்டு வருவோமா என்று சொல்லக்கூடிய மனநிலை. அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது இந்த மூளையை பற்றிய, மனதை பற்றிய ஒரு லிங்க்கோடு உங்களோட நான் பேசப்போகிறேன். அவர் சொல்லிட்டு இருந்தார், அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது வறுமை காரணமாக ஃபீஸ் கட்ட மாட்டாங்களா, அவங்க அம்மா கட்ட முடியாது என்ற நிலை. அதனால் இந்த மாணவனாக இருந்த அந்த சரத்பாபு அவர்களை பள்ளி நிர்வாகம் கிளாஸில் அட்டன் பண்ணக்கூடாது, வெளியில் நில்லு, வராண்டில் நில்லுன்னு சொல்லுவாங்களாமா. ஒரு கேள்வி கேட்டார், ஃபீஸ் கட்டலை அப்படின்னா யாருடைய குற்றம், அம்மா குற்றமா, இவருடைய குற்றமா, பள்ளி நிர்வாகம் குற்றமா? இல்லை, 3 பேருமே இல்லை. யாருடைய குற்றமாக இருந்தாலும் பாதிப்பு யாருக்கு, இவருக்கு தான். ஏன்னா இவருக்காக தான் வலிக்குது. ஸோ சாதாரணமாக ஒரு குழந்தை அதை மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்கன்னா மனநிலை பாதிக்கப்படுமா, படாதா? இந்த இடத்துல தான் அவர் மாறுபட்டு யோசனை பண்ண ஆரம்பித்தார். ஃபீஸ் கட்டலைன்னா அது யாருடைய குற்றமும் இல்லை, ஆனால் பாதிப்பு எனக்கு தான், கால் வலிக்குது. அதனால் ஏன் இதை வந்து ஒரு வாய்ப்பாக நம்ம பயன்படுத்தி கொள்ளக்கூடாது? வகுப்பு உள்ளே உட்கார்ந்தால் தான் கவனிக்க முடியுமா? ஏன் வராண்டாலே நின்று நம்ம கவனிக்கக்கூடாது என்று அவருடைய கவனத்தை எல்லாம் காலிலிருந்து அந்த வலியிலிருந்து திசை திருப்பி அந்த வகுப்பில் நடக்கூடிய பாடங்களை கவனிக்க ஆரம்பித்தாராம். இப்படியே கவனித்து மார்க் வாங்குறாரு, சந்தோஷப்படுறாரு. அதே மாதிரி வீட்டில், இவங்க வீட்டில் வெறும் அந்த பாட்டில் போட்ட திரி விளக்கு, எலக்ட்ரிசிட்டி கூட கிடையாதுன்னு சொன்னார். அது அந்த திரி விளக்கில் படிக்கும் பொழுது அந்த விளக்குக்கு சுற்றியில் இருக்கக்கூடிய 1 அடிக்கு தான் லைட்டு தெரியும். அந்த நேரத்தில் நண்பர்களை பற்றி யோசனை பண்ணுவாராமா. அவங்க வீட்டிலலாம் டியூப் லைட்டு எல்லாம் இருக்கும். ஆனால் அவர் சொல்கிறாரு, அறை வெளிச்சமாக இருக்கும் பொழுது அங்கே நகரக்கூடிய பல விஷயங்கள் தெரியும், ஃபேன் சுற்றது தெரியும், மனிதர்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறது தெரியும், டிவி ஓடிக்கிட்டுருக்கோம். ஆனால் மின்சாரமே இல்லாத பொழுது, வீட்டில் உட்காரும் பொழுது அந்த வெறும் திரி வழக்கில் படிக்கும் பொழுது 1 அடி தானே தெரியும் அந்த வழக்கை சுற்றி. அதனால் இவருடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாகச்சு. அப்போது அவர் என்ன சொன்னாராம், மனசுக்குள்ள, நல்ல வேளை நம்ம வீட்டில் மின்சாரம் இல்லை, மின்சாரம் இருந்தானா திசை திருப்பம், மனசு அங்கங்கே அலபாயம். மீண்டும் அந்த சோதனையை சாதனையாக்கி நிறைய மார்க் வாங்கி காமிச்சாருன்னு சொன்னார். உண்டு ஒரு நிகழ்ச்சி சொல்கிறாரு, அவர் படிக்கும் பொழுது எல்லா மாணவர்களும் 1 வருடத்திற்கு 3 யூனிஃபார்ம் வாங்குவாராமா. ஆனால் இவருக்கு 3 வருடத்திற்கு 1 யூனிஃபார்ம். பல நேரங்களில் கிழிசல் யூனிஃபார்ம் போட்டு வருவார். மற்ற மாணவர்கள்லாம் இவரை பார்த்து கேலி பண்ணுவாங்க. அவர் கேள்வி கேட்டார் மாணவர்களை நோக்கி,
ஒரு நாள் ரெண்டு நாள் கேலி பண்ணால் நீங்கள் அதை பொருட்டாக எடுத்துக்க மாட்டீங்க, தினமும் கேலி பண்ணால் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறது பிடிக்குமா அப்படின்னு கேட்டார். மாணவர்கள்லாம் பிடிக்காது, ஆனால் அவர் சொன்னார், எனக்கு பிடிச்சது ஏனென்றால் எனக்கு வெளியில் காண்பித்து கொள்ளக்கூடிய யூனிஃபார்ம் இல்லை, ஆனால் பல பேர்களோட பெருமையாக பேசிக்கொள்ளக்கூடிய ஃபஸ்ட் மார்க் வாங்கினா என்ன என்று அவருடைய கவனத்தை எல்லாம் அந்த யூனிஃபார்ம்லேருந்து நகர்த்தி படிக்க ஆரம்பித்தார். அவர் சொல்கிறார், ஒரு முறை ஒரு சப்ஜெக்டில் முதல் மார்க் வாங்கினாங்களாம் அவர். அப்போது மற்ற மாணவர்கள்லாம் இவரை பற்றி பெருமையாக பேச ஆரம்பித்தாங்க. அப்போ நினச்சாராம், ஒரு சப்ஜெக்டில் ஃபஸ்ட் மார்க் வாங்கும்போதே இவ்வளோ பெருமையாக அவங்க பேசிக்கிறாங்களே, ஏன் எல்லா சப்ஜெக்ட்லேயும் வாங்கக்கூடாது ஃபஸ்ட் மார்க்கு என்று எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபஸ்ட் மார்க் வாங்கி வகுப்பில் முதல் மாணவனாக வரும்பொழுது அவருக்கு அந்த யூனிஃபார்ம் பற்றிய அந்த தலைக்குனிவு, அந்த ஒரு ஷைனஸ்ஸு, அந்த வெட்கம் இல்லை, தான் முதல் மாணவன் என்ற ஒரு மனநிலை வந்துச்சு என்று இப்படி சொல்லிட்டே வராரு. இப்போ தான் நான் வந்து உங்களுக்கு இந்த பிரெயின் கெமிக்கல்ஸை பற்றி சொல்லணும். இதை வந்து இணைத்து சொல்ல போகிறேன். ஹாப்பினஸ் ஹார்மோன் என்று சொல்லுவாங்க, ரெண்டு ஹார்மோன், ஒன்று டோபமைன், இரண்டாவது செரோட்டோனின் என்ற இரண்டு ஹார்மோன், டோபமைன் செரோட்டோனின். இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலை செய்யும் பொழுது இந்த ரெண்டு ஹார்மோனும் சுரக்குமா, எப்போ அந்த வேலையில் ரொம்ப சந்தோஷப்பட்டால். ஸோ ஒரு வேலையை செய்கிறோம், அதனால் சந்தோஷம் வருது, இந்த ரெண்டு ஹார்மோனை சுரக்குது. அப்போ காஸ் எஃபெக்ட்னு பாருங்கள், அப்போ சந்தோஷப்பட்டால் இந்த ரெண்டு ஹார்மோனை சுரக்குது, வி ஃபீல் ஹாப்பி. நான் வருத்தமாக உன்னை பற்றி நம்ம நினைக்கிறோம், இந்த ரெண்டு ஹார்மோன் லெவல் குறையுது, வி ஃபீல் சேடு. ஸோ இன்சுலின் போல் சலைவா போல் இந்த ஹார்மோன் லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகமான சந்தோஷம், குறைஞ்சதுனா வருத்தம், சேட்னஸ். இப்போ பாருங்கள், மற்றவங்களை போல் எனக்கு யூனிஃபார்ம் இல்லை, வருத்தம், அந்த லெவல் குறையுது, அதனால் சேட்னஸ். ஆனால் மற்றவங்களில் யூனிஃபார்மை மட்டும்தான் காண்பிக்க முடியும், ஆனால் என்னால் ஃபஸ்ட் மார்க் வாங்கி காமிக்க முடியும். ஸோ அந்த சோதனையை சாதனையாக்கும் பொழுது இந்த ரெண்டு ஹார்மோன் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அதே போன்று மற்றவங்க வீட்டிலலாம் டியூப்லைட் இருக்குது, நம்ம வீட்டில் டியூப்லைட் இல்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு வருத்தம் வருதுன்னா இந்த ஹார்மோன் லெவல் இறங்குது. அப்போது வருத்தமாக நம்ம சேடாக இருக்கோம். ஆனால் இந்த திருவிளக்கில் படிக்கும் பொழுது அதுலேயும் நம்ம மார்க் வாங்கி காண்பிக்க முடியும், என்னுடைய கான்சன்ட்ரேஷன்லாம் ஒருமுகப்படுத்த முடியும் என்று அதை சாதகமாக பயன்படுத்தி மார்க் நிறைய வாங்கி காண்பிக்கும் பொழுது அந்த நேரத்தில் வரக்கூடிய சந்தோஷம் இந்த செரோட்டோனின் டோபமைனுடைய லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. ஆக மாணவர்களே, பெற்றோர்களே, இதுதான் நடக்குது எனக்கு, இதை என்னால் மாற்ற முடியாது என்று நினைக்கும் பொழுது அதை நமக்கு எப்படி சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் என்று நினைக்கும் பொழுது அந்த சோதனைகளை சாதனையாக எடுக்கும் பொழுது இந்த செரோட்டோனின் அண்ட் டோபமைன் லெவல் இன்க்ரீஸ் ஆகி நம்ம சந்தோஷப்படுவோம். எதுக்காக இதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் பல முறை சொல்லியிருக்கேன், இரண்டு சப்சிஸ்டம் நம்ம உடம்பில் இருக்குது, நம்ம இரண்டு தொழிற்சாலைகளுக்கு முதலாளி. ஒன்று மனம் என்னும் தொழிற்சாலையில் நம்ம எண்ணங்களை உற்பத்தி செய்கிறோம், மூளை என்னும் தொழிற்சாலையில் நம்ம கெமிக்கல்ஸையும் ஹார்மோன்ஸையும் உற்பத்தி செய்கிறோம். இந்த நல்ல எண்ணங்கள் உற்பத்தி செய்யணும், இந்த நல்ல கெமிக்கல்ஸ் ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அன்றாடம் நமக்கு நடக்கக்கூடிய அனுபவங்களை ரசிக்கணும். அது வறுமையாக இருக்கலாம், இயலாமையாக இருக்கலாம், அல்லது பிரச்சனைகளாக இருக்கலாம். எனவே நாம் வாழ்க்கையில் யதார்த்தமாக சில விஷயங்கள் நம்ம மனசில் வச்சுக்கிடணும். எனவே பெற்றோர்களே, இந்த எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள் குழந்தைகள்கிட்ட, இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் அப்படின்னு நினச்சிட்டு இதை எப்படி இந்த சோதனையிலிருந்து நம்ம வெளியில் வரப்போகிறோம் என்ற ஆக்கப்பூர்வமான ஒரு மனநிலையை உங்கள் குழந்தைகள்கிட்ட கொண்டு வாங்க. அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம்.